சீரியல்ஸ்கு பண்பு நெஞ்சங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். உங்கள் மனம் கவர்ந்த எதிர்நீச்சல் சீரியலுக்கு இப்போ கதைக்களம் என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனனி இருக்காங்கல்ல, ஜனனியினுடைய தங்கச்சி, தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது பண்ணலாம், அவங்கள வச்சு கொஞ்சம் கதையை கொண்டு போகலான்னு டேரக்டர் முடிவு பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆதி குணசேகரன் கேரக்டர் கொண்டு வந்துச்சு, மனசில் நிற்கிற வரைக்கும் அவர் முடிஞ்சே காட்டினா வெறுப்பாயிடுவாங்க. அதனால் என்னென்னா, கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. சீரியலுடைய ட்ராக்கை வேறு மாதிரி மாற்றி விட்டாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாரா அதாவது நம்ம ஜனனியுடைய தங்கச்சி, அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணம் யார் கூட, எந்த மாதிரி மாப்பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம் புது ட்ராக்கில் வரப்போகிறதா பேசிக்கிறாங்க. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை பற்றி மட்டுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தாரா யார் வருவாங்க அப்படிங்கிறதுலாம் டவுட்டாக இருக்குது. அந்த பழைய தாராவாக இருந்தவங்க, அப்போ தாரா கரெக்டர் பண்ணிட்டு இருந்தவங்க, இப்போ தாரா கரெக்டர் பண்ணுவாங்களான்னு தெரியல. பிகாஸ் அவங்க ஏற்கனவே நிறைய சீரியல் கமிட்டாக இருக்காங்க இப்போ. ஆனால் அவங்க நிறைய சீரியல்ஸ்லேயும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயமா நமக்கு இருந்தாலும் கூட, இனி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஸோ தேங்க்யூ, பாய். புது தாராவாக யார் வருவாங்க, எதிர்நீச்சல் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.